இன்சிடெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா. இன்சிடெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா. ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ரெண்டு பேரும் பேசிக்காமலே ஒரு பத்து படத்தில் வந்து சேர்ந்து வந்து நடிக்க முடியுமா? ஆனால் நடிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா நடிகர் சிவகுமாரும் நடிகை ஸ்ரீபிரியாவும். நடிகை ஸ்ரீபிரியா வந்து ஆட்டுக்கார அலமேல் படத்தில் வந்து நடித்தாங்க. அந்த படம் வந்து பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் அந்த படத்தோட ஹீரோ யாருன்னா வந்து சிவகுமார். இப்போ அந்த படத்தில் வந்து சிவகுமாரை கமிட் பண்ணும்போது அவர் வந்து புரொடியூசர்ட்ட வந்து கேட்டிருக்காரு, ஹீரோயின் யார் அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்ரீபிரியா அப்படின்னு. அப்போ வந்து சிவகுமார் கேட்டிருக்காரு, ஏன் வந்து வேறு ஹீரோயின் கிடைக்கலையா, ஏன் இவங்களை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த விஷயம் வந்து ஸ்ரீபிரியாவுடைய காதுக்கு வந்துருச்சு. ஸோ அதுலேருந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து சிவகுமாரை பிடிக்காமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு நாள் ஏதோ ஒரு சீன் எடுத்து முடிச்சுட்டு ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து மானிட்டரில் பார்த்தேன், நீ ரொம்ப வந்து உன்னோட ஆக்டிங் வந்து ரொம்ப வேம்பிஷாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அவங்க அமைதியாக இருந்திருக்கிறாங்க. அவர் செகண்ட் டைமும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தேர்ட் டைம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவர்கிட்ட எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வெளியில் போயிட்டாங்க. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்கனவே இருந்தது, இன்னும் பெருசாக அவங்களுக்குள்ளார கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆகி அந்த படம் முடிகிற வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்காமலே சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த படம் மட்டும் இல்லை, அந்த படம் அதுக்கப்புறம் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் மட்டும் இல்லை, அந்த படம் ஹிட்டானதுனாலே என்னென்னா அந்த ஜோடி அந்த அந்த பேருக்கு வந்து ஒரு வேல்யூ வந்துடும். உடனே வந்து என்னென்னா சிவகுமாரையும் ஸ்ரீபிரியாவையும் போட்டு அடுத்தடுத்த படங்களை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி என்னென்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் தொடர்ந்து வந்து என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் பேராக ஒரு பத்து படத்துக்கு மேலே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது கிளியர் ஆகவே இல்லை. ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்களாம் செட்டில். ஆனால் என்னென்னா வந்து கட்டி பிடிச்சி நடிப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, எல்லா டைலாக்கும் பேசிக்குவாங்க. ஆனால் டைரக்டர் கட்டுன்னு சொன்னோடனே தனித்தனியாக போய் உட்காந்துருவாங்க. இப்படியே வந்து பத்து படத்துக்கு மேலே வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா தான் ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா வந்து பாடாத தேனீக்கள்னு ஒரு படத்தை தான் அவங்க சேர்ந்து நடிக்கும்போது அப்போ தான் வந்து ஸ்ரீபிரியாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்குது, சிவகுமார் வந்து அப்படி கேட்கவே இல்லை. யார் ஹீரோயினா அவங்கள ஏன் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கவே இல்லை. யாரும் அந்த விஷயத்தை வந்து திரித்து இவங்கள்ட்ட வந்து தப்பாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபிரியா வந்து சிவகுமார்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்குள்ளார வந்து திருப்பி வந்து ஒரு நட்பு வந்து நல்லா இறுகி வந்திருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் இருந்தாலும் சினிமாவில் வந்து ஹீரோவோட டாமினேஷன் தான் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். அப்போ என்னென்னா இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து சிவகுமார் நினச்சிருந்தார் அப்படின்னா, அந்த அவங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகு இவரோட சேர்ந்து நடித்த அந்த பத்து படம் இருக்குல்ல, அந்த பத்து படத்துலையும் இவர் நினச்சிருந்தாருன்னா ப்ரொடியூசர்ட்டையோ டைரக்டர்ட்டையோ சொல்லி, இல்லை அந்த பொண்ணை போடாதீங்க திமிர் பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லி கலட்டி விட்டுருந்துருக்கலாம். ஆனால் சிவகுமார் என்னென்னா அந்த மாதிரி எந்த தப்பையும் பண்ணவே இல்லையா. அவர் அவர் வந்து ஓகே ஸ்ரீபிரியா தானே, நம்மகிட்ட பேசலைன்னா அவங்க பாட்டு வந்து அவங்க நடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு வந்து உண்மையிலே ஒரு பெரிய மனசு வந்து உயர்ந்த மனசு வந்து வேணும். அது வந்து சிவகுமார் சார்கிட்ட இருந்திருக்கு. தனக்கு பிடிக்கலைனாலும் தான் கூட பேசலைனாலும் அவங்களுக்கு எதிர்ப்பு எந்த விதத்துலையும் எதிர்ப்பு காட்டாமல் ஒரு பத்து படம் ரொம்ப ஜெனியூனாக வந்து சேர்ந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். அது இன்சிடெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா.